எல்லா கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லாமல் அதோட ஓனர் எலான் மஸ்கே வெயிட் பண்ணிட்டு இருந்த சைபர் ட்ரக் வந்து இப்போ டெலிவரி ஆயிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். எலான் மஸ்க் வந்து இந்த சைபர் ட்ரக்கை பற்றி 2019 தான் அனௌன்ஸ் பண்ணார். பட் அவருக்கு இதோட ஐடியா வந்து 2012 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் அப்பவே யோசிச்சிருக்காரு, இந்த மாதிரி ஒரு செல்ஃப் லெவலிங் சஸ்பென்ஷனோட ஒரு ட்ரக் ஒன்று ரெடி பண்ணணும், அது இல்லாமல் ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரக் பண்ணணும், அதுதான் இனிமேல் ஃபியூச்சர்ன்ற மாதிரி அவர் அப்பவே பிளான் பண்ணியிருந்தார். இப்போ வந்து அது ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டிசைனே பார்க்கும்போது ரொம்ப யூனிக்காக இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தது வரைக்கும் ஒரு ட்ரக், ஒரு வெஹிக்கல்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஷேப் இருக்கும், கார்னா ஒரு டிசைன் இருக்கும், ட்ரக்குனா ஒரு டிசைன் இருக்கும். ஆனால் இது வந்து எந்த கேட்டகரியில் சேர்க்கறதுனே தெரியல. ஒரு இதோட டிசைனே ரொம்ப யூனிக்காக இருக்குது. இதை வந்து நான் பார்த்தப்போ ஃபஸ்ட்டு காருன்னு நினச்சேன். அப்புறம் ட்ரக்குன்னு போய் இது எங்கடா ட்ரக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தா பின்னாடி தான் அதோட ஓப்பனிங் இருக்குது. மெயினாக இது வந்து அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காரு. இதோட ஐடியா அவருக்கு எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மூவிலேருந்து தான் அவர் இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. த ஸ்பை ஹூ லவ்டு மீ, அதில் ஒரு வண்டியை பார்த்து தான் அவர் இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. இதோட ப்ரொடக்ஷன் வந்து அவர் 2019 ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவரே வந்து யோசிச்சார் இது வந்து லான்ச் பண்ண முடியுமான்னு. ஏன்னா ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் உடனே கஸ்டமர்ஸ்லாம் ப்ரீ புக் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. $100 கொடுத்து நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம், நம்ம வந்து முன்னாடியே ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இஃப் இன் கேஸ் அது நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டா அந்த $100 ரீஃபண்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர் இதை அனௌன்ஸ் பண்ண 1.5 நாள்லே பார்த்தா அவங்களுக்கு வந்து 146,000 ஆர்டர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் வந்திருந்தது. அப்போ அவர் கண்டிப்பாக யோசிச்சிருக்கலாம், என்னடா இது நம்ம சொன்ன ஒரு பேருக்காகவே இவ்வளோ பேர் பண்ணுறாங்களேன்னு அவர் ஆச்சரியப்பட்டிருக்கலாம். ஆனால் இதுக்காக வந்து அவர் 4 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருக்காங்க. 2019 தான் சொல்லியிருந்தாங்க. சொன்னப்பவே பார்த்தா 2021 இந்த வெப்சைட்லேருந்து இந்த கார், இந்த சைபர் ட்ரக்கை பற்றி டீட்டெயில்ஸே எடுத்திருந்தாங்க. எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்ஸ் இல்லாமல் அதுலேருந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது, என்னடா இது நம்ம இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம், இது வருமா வராதான்னு வேற தெரியல அப்படின்னு. ஆனால் எலான் மஸ்க் வந்து அதை விடவே இல்லை. அவர் எப்பவும் அதை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே 4 இயர்ஸில் கரெக்டாக ஜூலை மந்த் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் சைபர் ட்ரக் வந்து ப்ரொடக்ஷனில் ரெடி ஆயிருந்தது அவரோட கிகா ஃபேக்டரி டெக்ஸாஸில். அப்போவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி, அக்டோபர்லேயே சொல்லியிருந்தாங்க நவம்பர் எண்டில் இந்த கார் வந்து டெலிவரி ஆகிடும் கஸ்டமர்ஸ்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் சொன்ன மாதிரி அவரோட கிகா ஃபேக்டரி டெக்ஸாஸில் ஒரு 10 சைபர் ட்ரக் வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி பண்ற மாதிரி இருந்தது. அது கரெக்டா யார் பண்ணான்னு பார்த்தா அதோட ஓனர் எலான் மஸ்க் தான் பண்ணிருந்தார். அந்த ஈவென்ட்டே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா பார்த்தா எலான் மஸ்கே அந்த கார்ல வந்தார். வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயமே வந்து என்னன்னா, இறங்கினவனே சொன்னாரு, எல்லாரும் சொன்னாங்க, பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டே சொன்னாங்க, ஒரு விஷயம் முடியாது, இப்போ நான் அந்த இம்பாசிபிள் எடுத்துட்டு வந்து இங்க நான் நிறுத்தி இருக்கேன்ற மாதிரி சொன்னாரு. அது கேட்கும் போதே எல்லாருக்குமே ஒரு கூஸ் பம்ப்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் அவர் நிறைய அந்த ட்ரக்கை பத்தின ஃபீச்சர்ஸ் சொன்னாரு. எல்லாருமே கேட்டாங்க இது எதுக்கு புல்லட் ப்ரூஃப்னு. அப்ப அவர் சொன்னாரு, ஏன் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாரு. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இதோட விண்டோ செக் பண்ணும்போது அவர் ஒரு பால் தூக்கி போடுவார், அப்போ அந்த விண்டோ பிரேக் ஆகிடும். அதே மாதிரி இப்போ சொல்லுவார், இப்போ ட்ரை பண்ணி பாருங்கன்னு. அப்போ ஃபஸ்ட் வாட்டி தூக்கி போடுவார், ஒன்றுமே ஆகாது, நீங்கள் இன்னொரு வாட்டி கூட ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி இன்னொரு சான்ஸ் கொடுப்பாரு. தூக்கி அடிக்கும்போது அப்போ ஒன்றும் ஆகாது. அப்போ பார்த்து எல்லாருமே ஷாக் ஆவாங்க, என்னடா இந்த கிளாஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்கேன்னு. ஆனால் என்ன ஒரு இதுனா கிரைமாக இது பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு அயன் பால் மாதிரி இருந்தது, இப்போ வந்து சும்மா பேஸ் பால் தூக்கி போட்டு ஏமாத்தலான்னு பார்த்துக்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு ஆஃப் ரோடு வண்டி மாதிரியே காமிச்சிருப்பாங்க, மலையிலலாம் அப்படியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வேற விட்டுருக்காங்க. இப்போ நீங்க சைபர் ட்ரக் வாங்கணும்னா
ஒரு வருஷத்துக்கு வந்து அதை ரீசேல் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ $99,000 வாங்கிட்டு அதை டபுளாக வச்சுக்கலாம்ல, அதனால ஒன் இயருக்கு வந்து ரீசேல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா உங்களை சூ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ். $50,000 வரைக்கும் உங்களுக்கு சூ பண்ணுன்ற மாதிரி ஒன்று வந்திருக்கு. இந்த சைபர் ட்ரக்கோட டோவிங் கெப்பாசிட்டியே பார்த்தா 11,000 LBS கொடுத்துருக்காங்க. ஏறத்தோற ஒரு 5,000 கிலோ கிட்ட இது டோ பண்ணிகிட்டே போகும்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இதோட ஸ்பீடு பார்த்தா 340 miles சொல்லியிருக்காங்க. இது என்ன ட்ரக்கா இல்லை கார் ரேஸான்ற அளவுக்கு இருக்குது. நம்ம ஊர்லலாம் லாரி 40 மேலேயே தாண்டாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இது என்னடா 340 miles சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இதோட ஸ்பீடு பார்த்தா 0 to 60 வந்து 2.6 seconds போகுமா. அப்போ இது வந்து ட்ரக்கா இல்லை கார் ரேஸான்னு தெரியும். நம்ம ஊரில் இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டிங்களோட ஸ்பீட் லிமிட்டே 30-40 தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த சைபர் ட்ரக்கோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தா இது எதுவும் பெயிண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ட்ரக்கில் இவ்வளோ கம்ஃபர்டபுள் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இதில் கார்க்கு வர ஃபீச்சர்ஸ் மாதிரி உள்ள எல்இடியில் டிஸ்பிளே ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நம்ம மூவிலாம் பார்க்கலாம். அது இல்லாமல் 15 speakers கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு தியேட்டர் எஃபெக்ட் கொடுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கார்லலாம் இருக்க மாதிரி சன் ரூஃப்னு சொல்லுவாங்க, இந்த மேலே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ட்ரக்காக யூஸ் பண்ணுறதை விட இது ஒரு கம்ஃபர்டபுள் கார் மாதிரியே நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி நான் பார்க்கும்போது எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய புது ஃபியூச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச ஃபியூச்சர்ஸ் என்னன்னா, இப்போ நம்ம காரில் வந்து சைடில் கீர் இருக்கும், நியூட்ரல் டிரைவ், அது வந்து இந்த காரில் வந்து மேலே இருக்கும். மேலே போடணும் நம்ம ஆன் பண்ணுறது நியூட்ரல் கீர்லாம், அது செம்ம இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஹேண்டில் டோர் ஓப்பன் பண்ணுறோம்ல, அது கிடையாது, இதில் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும், அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரக் அந்த பின்னாடி அந்த இது ஓப்பன் பண்ணுற எல்லாமே பட்டன்ஸு, பின்னாடி பார்த்தா நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம சூட் கேஸ் வைக்கலாம் அந்த மாதிரி இருந்தாங்க. இந்த இதோட ஹெட்லைட்டே பார்த்தோன்னா மெல்லிஸாக ஒரு லைட்டு தான் இருந்தது, அது செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சீட்லாம் வந்து ஹீட் பண்ணலாம், அப்புறம் கூல் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டேரிங் வந்து ஃபுல் ஸ்டேரிங்கே இவ்வளோ தான், இவ்வளோ பண்ணால் கா ஃபுல்லாக திரும்பிடும். நம்ம இந்த காரில் வலிச்சுன்னு இருப்போம், அந்த லாரி டிரைவர்லாம் பார்த்தா இப்படி போட்டு திருப்பிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் இதில் கிடையாது. அது வந்து நம்ம பழகிக்கணும். இந்த கார் நார்மல் கார் ஓட்டிட்டு இது ஓடுறது டிஃப்ரெண்ட், நம்ம போட்டு வலிச்சுன்னு தான் திரும்பிடும் காரு. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி சீட்டு அப்படியே மடக்கி அப்படியே வச்சிடலாம் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, இதோட வைப்பர் இருக்கும், அந்த தண்ணி பட்டா இது பண்ணுற வைப்பர், உலகத்திலே மிகப்பெரிய வைப்பர் இது தானா. அந்த மாதிரி அந்த ஃப்ரண்ட்டு கிளாஸே வந்து இது வரைக்கும் ஒரு தலை வரைக்கும் வச்சிருப்பானுங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. அந்த மாதிரி எல்லாமே இதில் எல்லாமே இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கூட 17 centimeters கூட சொல்லியிருந்தார் அவர். அதுலேயே அந்த சஸ்பென்ஷன் வந்து நம்ம லெவல் ஏற்றிட்டே போகலாம், நம்ம ஹையஸ்ட் லெவல் ஏற்றிட்டு வரலாம், தரை கிட்ட கொண்டு வரலாம், அந்த மாதிரி அது ஒரு 4 levels கொடுத்துருக்காங்க. அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி பின்னாடி அந்த ரியர் வியூ கிடையாது, இங்கே ஃப்ரண்ட்டில் கண்ணாடியே இல்லை. அப்படி கண்ணாடி இருந்தாலும் பின்னாடி பார்க்க முடியாது, ஏன்னா அந்த லாக் பண்ணியிருப்பாங்களே. அதனால் வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து எப்போவுமே இமேஜ் ஓடிட்டே, ஸ்பார்க்கிங் கேமரா மாதிரி அந்த மாதிரி கேமரா ஃபுல் டைம் ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீனில் வந்து கார் இருக்கும், அந்த காரை நம்ம சுற்றி விட்டு டோரை ப்ரெஸ் பண்ணால் டோர் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம இந்த காரில் வந்து இப்போ விண்டோ இறக்கணும்னா அந்த ஸ்க்ரீன்லேயும் விண்டோ இறக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. அந்த மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காங்க இது. அந்த கஸ்டமர்ஸ்க்கு அவர் டெலிவரி பண்ணும்போது பார்த்தா அவரே கதவை திறந்து உள்ளே உட்கார வச்சு அனுப்பிட்டு இருந்தார். அது பார்க்கவே நல்லா இருந்தது. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தருக்கும் பாய் சொல்லி அனுப்பிச்சி விட்டுருந்தார். ஸோ எப்படியோ அட்லாஸ்ட் அவர் வெயிட் பண்ண மாதிரியே அவர் ஒரு ரெவல்யூஷனே கொண்டு வந்துட்டு இருக்காரு.